வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம மிஸ்ஸஸ் வரலட்சுமி வீட்டுக்கு போயிருக்கோம். அவங்க வீட்டில் வந்து இட்லிக்கு தோசைக்கு தொட்டுக்கிற சாம்பார் செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். அந்த சாம்பார் எப்படி பண்ணுறாங்கன்னு உங்கள் வீட்டில் வந்திருக்கோம் பார்க்குறதுக்கு. எப்படி என்ன பண்ணியிருக்கீங்கம்மா நீங்கள்? பருப்பு வேக, பருப்பு எல்லாம் நான் பூண்டு போட்டு வேக வச்சு, பெருங்காயம் போட்டு வேக வச்சுக்கிட்டு, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, ஊத்தப்பருப்பு, வெந்தயம், சீரகம், காஞ்சி மிளகா, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு, கறிவேப்பிலை போட்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி, தக்காளியும் போடணும். இப்போ தக்காளி கட் பண்ணது அதில் ஆட் பண்ணிட்டாங்க. இது எல்லாம் சேர்த்து ஒன்றா வெங்க சேர்த்துட்டீங்க. உப்பு, மஞ்சள் பொடி போட்டு பருப்பு கறி போட்டு நல்லா வெங்கின்னு இருக்கு. இப்போ இப்போ மஞ்சள் பொடியெல்லாம் போட போகிறாங்க. சாப்போனப்போ மஞ்சள் பொடி போட்டாங்க. உப்பு கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹெல்த்துக்கு நல்லதுன்னு கல்லுப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த புளி வந்து கரைச்சிருக்காங்க. புது புளி தான் போடுறாங்க. பார்க்குறதுக்கு சாம்பார் நல்ல கலராக இருக்கும்னு புது புளி போட்டு நல்லா கரைச்சிட்டாங்க. இப்போ அதில் ஆட் பண்ண போகிறாங்க. மிளகா பொடி போட்டாச்சு. இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ புளி ஆட் பண்ணியாச்சு, மிளகா பொடியும் போட்டாச்சு. இப்போ வந்து காரத்தை கம்மியாக தான் சேர்த்துப்பாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பருப்பு வந்து பூண்டு பெருங்காயம் போட்டு கரெக்டாக தண்ணி வச்சதால் நல்லா மெசிஞ்சிருச்சு. அதை தண்ணி போட்டு, தண்ணியே இல்லை இல்லைங்களா, அதனால் தண்ணி போட்டு நல்லா அப்படியே கையிலேயே மசிச்சு விட்டுடுறாங்க. நல்லா வெந்துட்டதால் அப்படி கையிலேயே மசிச்சிட்டா போதும் அப்படின்னு கையிலே மசிச்சிட்டாங்க. இப்போ அந்த சாம்பாரில் இந்த பருப்பை வந்து ஆட் பண்ணிடுறாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆட் பண்ணுறாங்க. இந்த பருப்பு பாத்திரம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கழுவி போட்டோம்னா, நம்ம கழுவி பருப்பு தண்ணியெல்லாம் போட்டோம்னா சாம்பார் கன்சிஸ்டன்சி நிறைய வரும் இல்லைங்களா. அதனால் திக்னஸ்ஸு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இட்லிக்கு தோசைக்குன்றதாக கொஞ்சம் நிறைய வைக்கணும் இல்லைங்களா, அதனால் நிறைய தண்ணி போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாம் கொதித்ததும் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நிறுத்த வேண்டியது தான். சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும் சாம்பார் கொதிக்கிறதுக்கு. கொதித்ததும் ஏற்கனவே தாளிக்கும் போதே கருவேப்பிலை போட்டதால் கொத்தமல்லி மட்டும் கடைசியாக ஆட் பண்ண போகிறாங்க. நல்லா கொதித்ததும் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நல்லா திக்னஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுன்னா சாம்பார் குறைஞ்சிடும். இல்லை இதுவே போதும்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொதித்ததும் ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா, நீங்கள் எங்களுக்காக செஞ்சு காமிச்சதுக்கு, வீடியோக்காக நன்றிங்கம்மா.